ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ். முதலில் வருவது தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி நாளை கோவை வருகை, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஏடிஎம்மில் வெளிவரும் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள், பொதுமக்கள் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச தேர்தல், ஓட்டு கேட்டு சோனியா காந்தி மக்களுக்கு கடிதம். காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல், 3 ராணுவ வீரர்கள் வீர மரணம். இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடி நாளை கோவை வருவதையொட்டி 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை வெள்ளேங்கிரி மலைப்பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் 112 அடி உயரத்தில் ஆதியோகி சிவனின் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியையொட்டி இந்த சிலை நாளை திறந்து வைக்கப்படுகிறது. இந்த சிலையை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை கோவை வருகிறார். இந்த விழாவில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தராஜே சிந்தியா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வரும் பிரதமர் அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் ஈஷா யோகா மையத்துக்கு செல்கிறார். பிரதமர் மோடி கோவை வருகையொட்டி 5000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஐஜி திரிபாதி, உளவுத்துறை ஐஜி டேவிட்சன், தேவசீர்வாதம் ஆகியோர் இதில் கலந்து கொள்கின்றனர். டெல்லியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மில் இருந்து 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இளைஞர் ஒருவர் 8000 ரூபாய் எடுக்க டெல்லியில் சங்கவிகார் பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவர் எடுத்த 4 2000 ரூபாய் நோட்டுகளிலும் சில்ட்ரன் பாங்க் ஆஃப் இந்தியா என்று அச்சடிக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதைத் தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறை அதிகாரிகளும் அதே ஏடிஎம்மில் பணம் எடுத்த போது கள்ள நோட்டுகளே வந்துள்ளன. இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி பொதுமக்களுக்கு ஓட்டு கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தன்னுடைய தொகுதியான ரேபரலியையும் தனது மகன் ராகுல் காந்தியின் தொகுதியான அமேதியையும் புறக்கணிப்பதற்காக மத்திய அரசையும் மோடியும் அவர் சாடியுள்ளார். ரேபரலி தொகுதியின் பிரதிநிதியாக இருப்பது தனக்கு பெருமையாக உள்ளதாகவும் அங்குள்ள மக்களுடன் தனக்கு சிறந்த பந்தம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். சில காரணங்களால் பிரச்சாரங்களில் பங்கேற்க முடியாமல் போனதாக கூறியுள்ள அவர் நடைபெற்று வரும் தேர்தலில் தொகுதி மக்களை காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மோடியை கடுமையாக விமர்சித்துள்ள அன்னை சோனியா காந்தி மத்திய அரசு சில தொழிலதிபர்களுக்காக மட்டுமே செயல்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். சோபியான் மாவட்டத்தில் ராணுவ ரோந்து வாகனத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் குண்டுவீச்சு வெடிக்கச் செய்தனர். அதில் வாகனம் சின்ன பின்னமானதில் பல ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்தனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்தனர். அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் பலியானார். நாச வேளையில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சூரிய மின் ஒளியை கொள்ளளவை அதிகரிக்கும் வகையில் நாடு முழுவதும் சோலார் பூங்காக்கள் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மின்சாரத்திற்கு மாற்றாக காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. மேலும் சோலார் தகடுகளை வாங்கி உபயோகிப்பவர்களுக்கு மாநில விலையில் அரசு சலுகைகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் நாட்டின் சூரிய ஒளி மின் உற்பத்தி கொள்ளளவை அதிகரிக்கும் விதமாக சோலார் பூங்காக்கள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2000 மெகாவாட்டிலிருந்து 40000 மெகாவாட்டாக அதிகரிக்க தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேலும் 500 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட 50 சோலார் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செய்திகளில் இனி வருவது. சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து புதிய ரயில்கள், ரயில்வே துறை அறிவிப்பு. செய்த தவறுகளை மறைக்கவே திமுக உண்ணாவிரத போராட்டம், பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு.
செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலில் அடிபட்டு 3 பேர் உயிரிழந்தனர். செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு சென்று காலை 8:30 அளவில் மின்சார ரயில் புறப்பட்டது. கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் தொங்கியபடியே பயணித்ததாக கூறப்படுகிறது. மின்சார ரயில் பழவந்தாங்கல் பரங்கிமலை இடையே வந்து கொண்டிருந்த போது மின்கம்பத்தில் மோதி 7 பேர் ரயிலில் இருந்து கீழே விழுந்தனர். அதில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் பரங்கிமலை பகுதியில் மின்சார ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுகின்றன. விபத்து குறித்து ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து புதிய ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் சந்திரகாஞ்சி அந்தியோயா எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட உள்ளது. மேற்கு வங்காள மாநிலம் ஹவுராவிலிருந்து சென்னை வழியாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு அந்தியோதா விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளது. பயண நெரிசல் மிகுந்த பாதைகளில் அந்தியோதயா விரைவு ரயில் சென்ற பெயரிலும் முற்றிலும் முன்பதிவற்ற பெட்டிகளை கொண்ட ரயில்கள் இனி இயக்கப்பட உள்ளன. இதேபோல் முற்றிலும் 3 அடுக்குகள் குளிர்சாதன வசதி கொண்ட ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முறையாக விசாரிக்கப்பட்டால் பெங்களூரு சிறையில் இருப்பவர்கள் ஆயுள் கைதியாக தான் இருக்க முடியும் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஜனநாயக படுகொலை நடைபெறுவதாக கூறி அதனை கண்டித்து திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. திருச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய மு.க. ஸ்டாலின் வருங்கால சந்ததியினர் நலமுடன் வாழ தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் தமிழகத்தை காப்பாற்றும் கடமை திமுகவுக்கு உண்டு என்றும் கூறினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் என கூறிய அவர், ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக முறையாக விசாரிக்கப்பட்டால் பெங்களூரு சிறையில் இருப்பவர்கள் ஆயுள் கைதியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறினார். கட்சி சார்பற்று போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். செய்த தவறுகளை மறைப்பதற்காகவே திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் செய்த தவறுகளை மறைக்கவே திமுகவினர் இதனை தொடர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவை ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளினால் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது என கூறினார். முதலமைச்சர் பழனிசாமி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருவதாக கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், சுகாதாரம் விவசாயத்தின் மீதும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசிடம் இருந்து தமிழக அரசு கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 15-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர். கோடியக்கரை அருகே இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் மீது கற்களை வீசியும் கண்ணாடி பாட்டில்களை வீசியும் விரட்டி அடித்தனர். மேலும் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகளை அறுத்தெறிந்தும் IPS கருவிகளை பறித்தும் படகுகளை சேதப்படுத்தியும் இலங்கை மீனவர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் உயிர் பிழைத்தால் போதும் என மீனவர்கள் அவசர அவசரமாக கரை திரும்பினர். இந்த நிகழ்வு மீனவ கிராம மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து ஜனாதிபதியிடம் முறையிடப் போவதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக அரசு மீதான அதிருப்தி வரும் உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்த ஸ்டாலின், சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் எடுத்துக் கூற உள்ளதாகவும் கூறினார். அதாவது குற்றவாளி குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சி சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா நடராஜனுடைய பினாமி ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், அது ஒன்று. அடுத்து சட்டமன்றத்தில் தனக்கு உரிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய நேரத்தில் நடந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அதற்கு துணை நின்ற சபாநாயகர், இந்த பிரச்சனைகள்லாம் குறித்து நாங்கள் ஏற்கனவே தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநரிடத்தில் நாங்கள் விளக்கியிருக்கிறோம். இது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம். இதை தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களை இன்று மாலையில் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய முதன்மைச் செயலாளர்
அதேபோல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, ஆலந்தூர் பாரதி, டி கே சிவம்பவன் ஆகியோர் சந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். சர்வதேச நிகழ்வுகளை இப்பொழுது உலக செய்திகளாக பார்க்கலாம். பூமியை போன்று ஏழு புதிய கோள்கள், நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கண்டுபிடிப்பு. சீனாவில் வீட்டு பால்கனியில் அந்தரத்தில் தொங்கிய பெண் குழந்தை, இருவர் பத்திரமாக மீட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. பூமியை போன்று ஏழு புதிய கோள்களை நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்துள்ளது. சூரிய குடும்பத்தை தாண்டி உள்ள கோள்கள் பற்றியும், மனிதர்கள் வாழ ஏற்ற சூழல் உள்ள கோள்கள் குறித்தும் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ஆய்வு செய்து வருகிறது. இந்த நிலையில் பூமியை போன்று ஏழு புதிய கோள்கள் இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள கோல் டிகாட்டஸ் பகுதியில் உள்ள ஏழு கோள்களும் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த ஏழு கோள்களில் மூன்று கோள்கள் பூமியை போல் நீர் ஆதாரம் இருப்பதால் மனிதர்கள் வசிப்பதற்கு தகுந்த சூழல் உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. சீனாவில் வீட்டு பால்கனியில் பெண் குழந்தை ஒன்று அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதனை இருவர் மீட்டு பத்திரமாக மீட்டனர். தெற்கு சீனாவில் குவாண்டாக் மாகாணத்தில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் பால்கனியில் பெண் குழந்தை ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாரா விதமாக குழந்தை பால்கனி கம்பிகளுக்குள் விழுந்துள்ளது. இதில் குழந்தையின் தலை கம்பிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்ட நிலையில் உடம்பு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதனை அடுத்து குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த இருவர் போராடி குழந்தையை மீட்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி நாளை கோவை வருகை, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஏடிஎம்மில் வெளிவரும் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள், பொதுமக்கள் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச தேர்தல், ஓட்டு கேட்டு சோனியா காந்தி மக்களுக்கு கடிதம். காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல், 3 ராணுவ வீரர்கள் வீர மரணம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள Headlines TV சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.